கணியன் வானிலை ஊடக நேயர்களுக்கு வணக்கம். இதுவரைக்கும் கணியன் வானிலை ஊடகத்தை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும், அடுத்தடுத்த அறிக்கைகளை தவறாமல் பெறுவதற்கு பெல் ஐக்கனை கிளிக் செய்து கொள்ளவும். கடந்த சில நாட்களுக்கு முன்பு வடகிழக்கு பருவமழை குறித்தான முதற்கட்ட அறிக்கை வெளியிட்டிருந்தோம். அது குறித்து நிறைய கேள்விகளும் சந்தேகங்களும் வந்ததன் அடிப்படையில் டெல்டா மாவட்டங்கள் மற்றும் வடகடலோர மாவட்டங்களுக்கான சிறப்பு அறிக்கை தான் இந்த காணொலியில பார்க்க இருக்கிறோம். டெல்டா மற்றும் வடகடலோர மாவட்டங்கள்ல வடகிழக்கு பருவமழை எவ்வாறு அமையும், விவசாயிகள் என்ன மாதிரியான முன்னேற்பாடுகள் எடுக்க வேண்டும் என்பது குறித்து விரிவாக பார்ப்போம். இந்த காணொலியை முடிந்த வரைக்கும் உங்களது நண்பர்கள் மற்றும் விவசாயிகளுக்கு பகிருமாறு கேட்டுக்கொள்கிறேன். தற்போது வானிலை அமைப்பை பொறுத்த வரைக்கும் இந்த வருடம் ஒரு வலுவான எள்ளினோ மற்றும் நேர்மறை ஐஓடி ஆண்டாக அமையும் என எதிர்பார்க்கப்படுது. ஐஓடியும் வலுவாக இருக்கும் என எதிர்பார்க்கப்படுது. அதே போல கடல் சார்ந்த அலைவுகள் அக்டோபர் மாதம் தமிழகத்திற்கும் சாதகமாக அமையாவிட்டாலும் வரக்கூடிய நவம்பர் மாதம் மற்றும் டிசம்பர் முற்பகுதியில இந்திய பெருங்கடல் பகுதிக்கு மிகவும் சாதகமாக அமைந்து வடகிழக்கு பருவமழையை நல்ல மழைப்பொழிவு கொடுக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. ஒட்டுமொத்தமாக இந்த வருடத்தை பொறுத்த வரைக்கும் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் ஆகிய மூன்று மாதங்கள்ல எடுத்துக்கொண்டால் தமிழகத்திற்கோ வடகடலோர மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்களுக்கோ புயல் ஆபத்து அப்படிங்கிறது இல்லை. வங்கக்கடல்லையும் வலுவான புயல்கள் உருவாவதற்கான வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் இல்லை. ஒரு பருவமழை முடியும் போது ஒரு வலு குறைந்த புயல் உருவாகலாம். அப்படி உருவானா அது வந்து வங்கதேசம் அல்லது மியான்மர் நோக்கி நகர்ந்து சென்றுவிடும். அந்த புயல் உருவாவதற்கும் சாத்தியக்கூறுகள் 30% தான் இருக்கு. ஒட்டுமொத்தமாக பார்த்தா இந்த வருடம் புயல் ஆபத்து இல்லாத ஒரு வருடம் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம். அதற்கு அடுத்தபடியாக அக்டோபர் மாதத்தை பொறுத்தவரை கடந்த சில நாட்களாகவே வெப்பநிலை வந்து அதிகரித்து காணப்படுது. இது இன்னும் வரக்கூடிய அடுத்த 10 முதல் 15 நாட்கள்ல மேலும் அதிகரித்து காணப்படும். பகல் நேரத்துல தெளிவான வானத்துடன் வெப்பமான சூழல் நிலவும். குறிப்பா வடகடலோரம் மற்றும் டெல்டா மாவட்டங்களான நாகை, திருவாரூர், மயிலாடுதுறை, தஞ்சாவூர், காரைக்கால் போன்ற மாவட்டங்கள், அதே போல வடகடலோர மாவட்டங்களான சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, புதுச்சேரி, விழுப்புரம், கடலூர் போன்ற மாவட்டங்கள்ல அக்டோபர் 15-17 வரைக்குமே பகல் நேர வெப்பநிலை இயல்பை விட அதிகரித்து காணப்படும். வறண்ட வானிலையே காணப்பட்டு வரும். அக்டோபர் 15-17 பிறகு இரவு நேரங்களில் குளிரின் தாக்கம் படிப்படியாக அதிகரிக்க தொடங்கும். பகல் நேரத்தில் நிலவக்கூடிய அந்த அதீத வெப்பநிலை இயல்பான வெப்பநிலைக்கு மாறத் தொடங்கும். இந்த நிலை பார்த்தீங்கன்னா அக்டோபர் 24 வரைக்கும் தொடர்வதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அதாவது இரவு நேர குளிரும் பகல் நேரத்தில் இயல்பான வெப்பமும் அக்டோபர் 24 வரைக்கும் தொடரும். இம்மாத இறுதியில் அக்டோபர் 25 பிறகு வடகடலோர மாவட்டங்கள்லையும் டெல்டா மாவட்டங்கள்லையும் படிப்படியாக மழைப்பொழிவு அதிகரிக்கக்கூடும். அவ்வாறு அதிகரித்து அக்டோபர் 26-30 கிடைப்பட்ட நாட்களில், குறிப்பாக அக்டோபர் 27-28 வடகிழக்கு பருவமழை டெல்டா வடகடலோரம் உட்பட தமிழகம் முழுவதுமே தொடங்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். தொடக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு கிழக்கு காற்று வருகை தந்து மழைப்பொழிவு கொடுத்து தொடக்கம் அமையும். அதற்கு அடுத்தபடியாக தீவிரமான மழைப்பொழிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நவம்பர் 5 முதல் டிசம்பர் 10 இடைப்பட்ட நாட்களில் நம்ம வந்து தீவிரமான மழைப்பொழிவு எதிர்பார்க்கிறோம். குறிப்பாக அக்டோபர் 25 முதல் டிசம்பர் 10 இடைப்பட்ட நாட்களில் 4 முதல் 5 சுற்று மழைப்பொழிவை நம்ம எதிர்பார்க்கலாம். அதிகபட்சம் 6 சுற்று மழைப்பொழிவாக கூட அமைவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. இந்த 4 முதல் 5 சுற்று மழைப்பொழிவுமே அடுத்தடுத்து வந்து பார்த்தீங்கன்னா காற்றழுத்த தாழ்வு நிலை அல்லது ஒரு கிழக்கு காற்று வருகை தந்து மழைப்பொழிவை கொடுக்கும். நவம்பர் மத்தியில் 2வது வாரம் 3வது வார காலகட்டத்தில் அடுத்தடுத்த தாழ்வு பகுதிகள் உருவாவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. இந்த தாழ்வு பகுதிகளில் ஒரு தாழ்வு பகுதி நன்கமைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாகவும் ஒரு தாழ்வு பகுதி காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவும் மாறி வடகடலோர மாவட்டங்கள் நோக்கி நகர்ந்து வந்து ஒரு நல்ல மழைப்பொழிவு கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. ஒட்டுமொத்தமாக பார்த்தால் அக்டோபர் மாதத்துல வடகடலோர மாவட்டங்கள் மற்றும் டெல்டா மாவட்டங்களான நாகை, திருவாரூர், மயிலாடுதுறை, தஞ்சாவூர், காரைக்கால் மற்றும் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, புதுச்சேரி, விழுப்புரம், கடலூர் போன்ற மாவட்டங்களில் மழைப்பொழிவு இயல்பை விட குறைவாகவும் பகல் நேர வெப்பநிலை இயல்பை விட அதிகரித்தும் ஒரு கோடைக்காலம் போன்ற ஒரு வெப்பமான சூழல் அக்டோபர் 15 வரைக்கும் நீடித்து அதன் பிறகு பனிப்பொழிவு இரவு நேரத்தில் பனிப்பொழிவு அதிகரித்து மாத இறுதியில் மழை தொடங்கி ஒட்டுமொத்தமாக மழைப்பொழிவு குறைவாக அமையும் அக்டோபர் மாதத்தில். நவம்பர் மாதத்தில் இயல்புக்கு மிகுதியான மழைப்பொழிவு எதிர்பார்க்கப்படுது. வடகடலோர மாவட்டங்களையும் டெல்டா மாவட்டங்களையும் அடுத்தடுத்த சுற்றுகள், அடுத்தடுத்த காற்றழுத்த தாழ்வு நிலைகள், அடுத்தடுத்து கிழக்கு காற்று வருகை தருவது, அதே போல வறண்ட காற்று மற்றும் ஈரப்பதமான காற்று ரெண்டும் சங்கமித்து ஒரு அதீத மழைப்பொழிவை ஏற்படுத்துவது, அரபிக்கடல் பகுதிகளில் இந்த வருடம் புயல் உருவாவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. குறிப்பாக அக்டோபர் இறுதி நவம்பர் முதல் பகுதிகளில் முதல் அரை பகுதிகளில் பார்த்தீங்கன்னா வலுவான புயல்கள் அரபிக்கடல் பகுதிகளில் உருவாகும். அதுபோன்ற வலுவான புயல்கள் அரபிக்கடலில் உருவானா இந்திய நிலப்பரப்பு நோக்கி நகராவிட்டாலும் வங்கக்கடல்லேருந்து ஈரமான காற்றை வந்து ஈர்த்து அந்த புயல் நோக்கி செல்லும் அப்படிங்கிறப்போ ஒரு வலுவான மழைப்பொழிவை வந்து ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. இது போன்ற அமைப்புகளின் காரணமாக மழைப்பொழிவு இருக்கும்.
இயல்புக்கு அதிகமான மழைப்பொழிவு இருக்கும். டிசம்பர் மாதத்திலையும் டிசம்பர் 15ஆம் தேதி வரைக்கும் தமிழகத்தில் மழைக்கான வாய்ப்புகள் இருக்கு. குறிப்பா டெல்டா மற்றும் வடகடலோர மாவட்டங்களில் மழைக்கான வாய்ப்புகள் இருக்கு. இந்த 5 சுற்று மழையும் தொடர்ந்து இருக்காது. ஒவ்வொரு சுற்றுக்கும் 2 முதல் 4 நாட்கள் வந்து நம்ம இடைவெளி எதிர்பார்க்கலாம். இந்த 4 நாட்கள் இடைவெளியில பனிப்பொழிவும் அதிகமா இருக்கும். கடந்த சில வருடங்களை பார்க்கும்போது பனிப்பொழிவு மிகவும் குறைவு. இந்த வருடம் பனிப்பொழிவு வந்து இயல்புக்கு அதிகமாக இருக்கும். குறிப்பா மழை இடைவெளி நாட்கள்ல பனிப்பொழிவு நம்ம எதிர்பார்க்கலாம். அதே போல டிசம்பர் 15ஆம் தேதிக்கு பிறகு முழுமையான பனிப்பொழிவும் தமிழகத்துல டெல்டா வடகடலோர மாவட்டங்கள்ல தொடங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. இதுதான் இந்த வருட எதிர்பார்ப்பு. விவசாயிகளை பொறுத்த வரைக்கும் அக்டோபர் மாதம் நிலவக்கூடிய அந்த வெப்பமான சூழல் இயல்புக்கு குறைவான மழைக்கான முன்னேற்பாடுகளையும் அதனை தொடர்ந்து இந்த வறண்ட நாட்களை பயன்படுத்தி இந்த வெப்பமான நாட்களை பயன்படுத்தி நவம்பர் மாதத்துல பெய்ய இருக்கும் அந்த பெருமழையை எதிர்கொள்ள தேவையான முன்னேற்பாடுகளையும் எடுத்துக்கொள்வது நல்லது. குறிப்பா வடிகால்கள் கால்வாய்கள்லாம் சரியாக தூர்வாரப்படாமல் சரியாக பராமரிக்கப்படாமல் இருக்கு. அதையெல்லாம் உங்க வயலுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய வாய்க்கால்களை இதெல்லாம் நீங்க இப்பயே சரி செய்து வைத்துக் கொள்வது அதீத மழைப்பொழிவு பெய்யும் போது அந்த நீரை வந்து வடிகட்டுவதற்கு சாதகமாக அமையும். அதே போல இந்த ஒரு மாதம் பார்த்தீங்கன்னா அக்டோபர் மாதத்துல இந்த வறண்ட வானிலை அப்படிங்கிறது குறுவை விவசாயிகள் அறுவடை பணிகளை வந்து திட்டமிட்டு இருந்தா அக்டோபர் 25ஆம் தேதிக்குள் அறுவடை பணிகளை முடித்துக் கொள்வது நல்லது. அக்டோபர் 25ஆம் தேதிக்கு பிறகு அறுவடை பணிகளை வைத்தீங்கன்னா கொஞ்சம் இடையூறு இருக்கும். ஆனா பெரிதாக பாதிக்காது. மழை இடையூறு அப்படிங்கிறது இருக்கும், பெரிதாக பாதித்து விடும் அளவிற்கு மழை இருக்காது. அக்டோபர் 30ஆம் தேதிக்குள்ள அனைத்து விதமான குறுவை அறுவடை பணிகளையும் முடித்துக் கொள்வது நல்லது. சம்பா விவசாயிகளை பொறுத்த வரைக்கும் தற்போது மேட்டூர் அணை நிலவரம் பார்த்தீங்கன்னா 34 அடிக்கிட்ட போயிடுச்சு. இன்னும் ஒரு அடுத்த 2-3 நாட்கள்ல மேட்டூர் அணையிலிருந்து தண்ணீர் திறப்பு வந்து முழுமையாக நிறுத்தப்படுவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் இருக்கு. இந்த நிலையில தேவையான மழைப்பொழிவும் சாதகமா இல்லை. அடுத்த 20 நாட்களுக்கு தேவையான நீரை வந்து பாசன வசதியிலோ அல்லது நிலத்தடி நீரை பயன்படுத்தியோ வைத்துக் கொள்ளும்படி கேட்டுக்கொள்ளப்படுது. மழையை எதிர்பார்த்து காத்திருக்க வேண்டாம். அடுத்தபடியாக தாளடி விவசாயம், குறிப்பாக மயிலாடுதுறை மாவட்டம் வைத்தீஸ்வரன் கோயில், நாகை மாவட்டம் வேதாரண்யம் போன்ற மானாவாரி பயிர் விவசாயிகள், மழையை எதிர்பார்த்திருக்கக்கூடிய சம்பா விவசாயிகள் பார்த்தீங்கன்னா தற்போதைய நிலையில நீங்க விதைப்பு பணிகளை தொடங்குனீங்கன்னா இந்த வறண்ட வானிலை குறிப்பா வேதாரண்யம் தாலுக்காலையோ அல்லது வைத்தீஸ்வரன் கோயில் போன்ற பகுதிகளெல்லாம் பார்த்தீங்கன்னா தற்போது மழைக்கான வாய்ப்புகள் இல்லை. அக்டோபர் 25ஆம் தேதிக்கு பிறகுதான் வடகிழக்கு பருவமழை தொடங்கும் போதுதான் படிப்படியாக மழைப்பொழிவு அதிகரிக்கும். இந்த இடைப்பட்ட நாட்கள்ல ஓரிரு நாட்கள் மழை பெய்தாலும் உங்களுக்கு வந்து விதைக்கக்கூடிய பயிர்கள் வந்து முளைக்கும் அளவிற்கோ அல்லது முளைத்தாலும் அடுத்தடுத்த நாட்கள்ல தண்ணீர் தேவைப்படும், அதற்கு சாதகமாகவோ அமைவதற்கான வாய்ப்புகள் இல்லை. அதனால மானாவாரி பயிர் விவசாயிகள் இம்மாத இறுதியில நீங்க வந்து விதைப்பு பணிகளை தொடங்குவது நல்லது. குறிப்பா அக்டோபர் 20ஆம் தேதிக்கு பிறகு அல்லது 24ஆம் தேதிக்கு பிறகு நீங்க வந்து விதைப்பு பணிகளை தொடங்கலாம். நாத்தாங்கால் விட்டு நடவு முறையை மேற்கொள்ள இருக்கக்கூடிய விவசாயிகள் வேதாரண்யம் வட்டத்திலையும் மயிலாடுதுறை மாவட்டம் வைத்தீஸ்வரன் கோயில் பகுதி சுற்று வட்டார வட்டத்திலையும் நீங்க நாத்தாங்கால் விட்டு நடவு பணிகளை மேற்கொள்றதுனா மிகவும் சிறப்பு. நீங்க இப்பவே வந்து அந்த நாத்தாங்கால் விடும் பணி